ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் ரிவ்யூ ஷோ ஆஃப் ஒன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி ஒன் வ்ளாக்ஸில் நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம்னா ஜல்லிக்கட்டு. என்னடா ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறானே நினைக்காதீங்க. ஜல்லிக்கட்டுன்றது ஒரு மலையாள படங்க. இந்த படம் அஃபீஷியலாக இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் கேட்டகரியில் ஆஸ்காருக்கு இந்தியாவிலேருந்து நாமினேட் ஆன படம். இந்த படத்தை நான் சமீபத்தில் தான் பார்த்தேன். இது 2019 ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் உங்களுக்கு அமேசான் ப்ரைம் வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ரிவ்யூவை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோட ரிவ்யூவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் எல்லாருமே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஜல்லிக்கட்டு இந்த படத்துடைய ரிவ்யூ, இந்த படத்தை முதல்ல ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கானா கிடையாது. என்னுடைய தாட்ஸ், மை தாட்ஸ் என்னன்றதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் உரமாக வச்சுட்டு, இந்த கதைக்களம் இது எல்லாத்தையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எருவ மாட்டை அடித்து கூறு போட்டு விற்கிற ஒரு புட்சர், ஒரு கறிக்கடைக்காரன், அவனுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ரெண்டு எம்ப்ளாயீஸ், சரிங்களா, இவங்கிட்ட கறி வாங்குகிற அந்த ஒரு கிராம மக்கள், இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சர்டெயின் ட்ரைப், அந்த ட்ரைபை சார்ந்த இவருடைய தொழிலே வந்து காட்டெருமைகளை பிடிச்சி அதை வெட்டி கறியாக்கி ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் விற்கிறது தான். இதுதான் இவருடைய ஒரு வந்து ஒரு வேலையே. உண்மையாகவே இந்த ஒரு கறி வெட்டுறவனெல்லாம் வச்சு கதை எழுத முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டை பாருங்கள். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த படத்துடைய பிஜிஎம்லேருந்து ஒரு அந்த சினிமோட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே அந்தளவுக்கு ஒரு ரியாலிட்டியாக உங்களுக்கு இந்த படத்தை காட்ட நினச்சிருக்காங்க. நம்மளால் எரும மாடு தானே அப்படின்னு நினைக்கிறோம். இந்த எரும மாடை ஒரு டைனோசர் ரேஞ்சுக்கு பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ஒரு ஊரே இந்த எரும மாட்டை பிடிக்கிறதுக்காக தேடி போகுது, சரிங்களா. கடைசியாக அவங்க இந்த எரும மாட்டை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. என்னடா ஒரு எரும மாடை பிடிக்கிறது தான் ஒரு கதையாக நீங்கள் நினைக்கலாம். தயவு செஞ்சு நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, சின்ன சின்ன விஷயங்கள், சவுண்ட் இன்ஜினியரிங், ஒரு தண்ணி சொற்ற சத்தமாக இருக்கட்டும், ஒரு கிள அசைவ சத்தமாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஒரு பீஜியமே ஒரு மாதிரி அப்படியே பயங்கரமாக இருக்குது. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகிற அளவுக்கு ஒர்த்தான படம் தான். மற்றபடி கதைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கறி வெட்டுறவர் கறி வெட்டுறாரு. அவர் வந்து கரெக்டாக அந்த மாடை வந்து வெட்ட போகிற டைமில் அந்த மாடு மிரண்டு தச்சு ஓடிடுது. ஸோ இந்த மிரண்ட மாடு என்ன பண்ணுதுன்னா, எரும மாடு அப்படியே முரட்டுத்தனமாக ஓடி அந்த ஊரில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேதம் பண்ணுது. பயிரை சேதம் பண்ணுது, ரோட்டில் இருக்கிற கடைங்களை சேதம் பண்ணுது. ஸோ இந்த அடுத்த இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறத்துலேருந்தே இந்த ஊரில் இருக்கிற எல்லாருடைய வேலையும் அந்த மாட்டை பிடிக்கிறது தான். அதே போல் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லையா, இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்றதை சொல்கிறேன். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மனுஷன் வந்து இன்னும் காட்டு மிராண்டியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நம்ம மிருகத்தை விட இன்னும் காட்டு மிராண்டியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 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 எபிக் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துடைய கிளைமேக்ஸு உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படின்றத நீங்கள் இந்த கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல அப்படின்றத தாண்டி இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குன்றத நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுது, நாங்கள் ஏதாவது புதுசாக கண்டென்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் இதை பதிவு பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வைமனின் டீம். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. டேக் கேர். சி யூ. டாடா. பை பை.